வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 8/1/2021 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, தன்னை அறிந்து கொள்வதே அனைத்திலும் சிறந்தது. தன்னை அறிந்து கொள்வதே அனைத்திலும் சிறந்தது. பா நிகழ்ச்சி போலாம். இன்றைக்கு தசமி, சுவாதி, மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் யானை வாகனத்திலே புறப்பாடு, திருவெள்ளிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் இரவு சந்திர பிரபையிலே பவனி வரும் காட்சி, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகனத்திலே சேவை. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. வெள்ளிக்கிழமை கௌரி நல்ல நேரம், காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வெள்ளிக்கிழமை ராகு காலம், காலை 10:30 முதல் 12 மணி வரை. வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா ரேவதி மற்றும் அசி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சூரியன் மற்றும் சுக்கிரன், மகர ராசியிலே சனீஸ்வர பகவான், புதன் மற்றும் வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேஷ ராசினியர்களே, பகை உணர்வுகள் வந்து கொண்டிருந்தாலும் பகையை மாற்ற பாருங்கள். மறைவு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் அதனையும் மாற்ற பாருங்கள். அன்பாலே பேசி பாருங்கள், காரிய விட்டு கைகூடும். வேகம் வேண்டாம், வேகத்தோடு செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். காரிய வெற்றிக்கு காலதாமதமானாலும் கண்டிப்பாக வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்திலே கவனம் தேவை, புதிய முயற்சிகள் கைகூடும். பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளே, அன்பிற்குரியவர் சந்திப்பு நிகழும். பாசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் தொலைபேசி மூலமாக பேசுவார்கள். அது உங்களுக்கு ஆறுதலையும் தெரிதல் கொடுக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் விருப்பங்கள் நிறைவேற்றும். போக்குவரத்திலே கூடுதல் லாபம் பெறலாம். பயணங்கள் பயன் கூட்டும். பாதியில் இன்று போன கட்டிட பணிகளை மீண்டும் தொடர வாய்ப்புகள் கிடைக்கும். வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. தூரதேச பகல்கள் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மிதுன ராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம். புகழ் கூட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலைவாக்கும் இடத்திலே மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். எதிர்ப்பாளினம் மூலமாக பிரச்சனை உருவாகலாம். கவனமாக இருக்க வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும். யாரும் கோபப்பட வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். மனக்குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, மறதி வந்து கொண்டிருந்தாலும் மறதியை புரத்தி விடுங்கள். நினைவு அற்புதமான சிந்தனைகளை தொடர்ந்து செய்து கொள்வாருங்கள். உங்கள் சிந்தனை வளம் கூடும். செல்வாக்கு கூட கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். சிறப்பான முறையில் முன்னேற்றம் காணலாம். சோம்பலை மாற்றிவிடுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். தகவல்கள் தனவரவு கூட்டும். பயணங்கள் இன்னதாக அமைய காத்திருக்கிறது. பெற்றோர்கள் விலையிலே மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். அன்பான சிம்ம ராசினிகளே, ஊக்கமும் ஆக்கமும் கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சினிமா துறையினர், சின்னத்திரை துறையினர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செயல்படவும். அன்பான கன்னிராசினிகளே, மன அமைதி கூடும். வருமான வாய்ப்புகள் சீராகும். இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தூரதேச தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களே உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும். முன்னோர் வழியிலே பெரியோர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம், ஆசைகள் கிடைக்கலாம், மகன்கள் சந்திப்பு கிடைக்கலாம். குடும்ப உறவுகள் சீராகும். மகளிர் வழியிலே முன்னேற்றம் கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. அன்பான துலாராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். விரயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கற்று எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது போல் தோன்றினாலும்
சமாளித்து விடுவீர்கள். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்ற வகையிலே முன்னேற்றம் காணலாம். தொழிற்சாலைகளிலே இரவு நேர பணியாளர்கள் மின்சாரம் மற்றும் நெருப்பிலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும், கவனத்தோடு செயல்பட வேண்டும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே, புதிய சந்திப்புகளிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான தனுசு ராசினிகளே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், வீண் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். யாரும் கோபப்பட வேண்டாம். யாரும் உங்களை கோபப்படுத்துமாறு பேசினால் கூட நீங்கள் அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறவுகள் சீராகும், கணவன் மனை உறவு பலப்படும். மருத்துவத்துறையினர், ஜோதிடத்துறையினர், வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், சிறந்த முன்னேற்றம் காணலாம். அன்பான மகராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். மறைவு எதிர்ப்புகள் ஓடிவிடும். அலுவலக பணிகளிலே ஆக்கம் கூடும், ஊக்கம் கூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய தொழில், புதிய வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கூட்டுத்துள்ளே குழப்பங்கள் குறையும், வரவழைப்புகள் சீராகும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, ஓய்வுக்காக இயங்கிக் கொண்டிருந்தீர்கள். அந்த ஓய்வு கிடைக்க காத்திருக்கிறது, மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. குறிப்பாக பக்தி மயத்திலே நாட்டம் கூடும். பக்தி நாட்டத்திலே சிறப்பாக அமைவீர்கள். திருப்பண வேலைகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். துரதிச பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பாக்கி நாடு ஒரு சிறந்த முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய பேச்சுக்கடையும் பெற்றோர் பேச்சுக்கடையும் கூடுதலாக கேட்டால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனங்களிலே விழிப்போடு செல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீனராசினிகளே, மனதிலே ஒரு பிரமை தோன்றலாம், குழப்பம் தோன்றலாம், எரிச்சல் தோன்றலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். டென்ஷன் ஆக வேண்டாம், கோபப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தவும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பயணங்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கால் வாய்ப்புகள் சுமார்தான். பெண்கள் வெளியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். மருத்துவத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், மகத்துவம் காணலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாணவ சென்று படிக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பொதுவாக தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பானைகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிட செய்து கேட்டீங்கன்னா, பொதுவாக கருட பஞ்சமி விரதம் இருந்தால் பண வரவு கூடுமாம். கருட பஞ்சமி விரதம் இருந்தால் பண வரவு கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற